இன்றைய ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவசிவ ஓம், ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா. இப்போது இந்த இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, வரிசையாக அந்த சக்கரங்கள் பற்றி பார்த்துன்னு வந்துட்டுருக்கோம். இந்த சக்கரங்கள் பற்றி பார்க்கும்பொழுது இதில் என்ன அப்படின்னா, இதில் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு பயன்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம பண்ணுறோம். அப்போது இதில் என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும் பொழுது வெறும்னா இந்த இதை மட்டுமே, ஒரே ஒரு சக்கரத்தை மட்டுமே நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் பண்ணக்கூடாது. இதுக்கு முன்னாடி வீடியோஸையும் தயவு செஞ்சு போய் பாருங்கள். ஏன்னா ஒரு ஸ்பெசிஃபிக்காக சில சக்கரங்களுக்கு மட்டுமே கால் பண்ணி கேட்கும்பொழுது இது எப்படி நம்ம பாடியில் இந்த கான்சன்ட்ரேஷன் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழிருந்து மேல் நோக்கி போகக்கூடிய விஷயங்கள் தான். அதனால் எல்லாத்தையுமே அந்த பேரலெல்லாம் நீங்கள் பண்ணிகிட்டே வந்தால் தான் வரும். அதுக்கு தான் நான் முன்னாடியே சொன்னேன், இந்த ஃபஸ்ட்டு சீரீஸ் பண்ணும்போதே சொல்லியிருந்தோம், இதெல்லாம் உங்களுக்குன்னு ஒரு குரு, அந்த மாதிரி விஷயத்தோடு நீங்கள் பண்ணிகிட்டே போகும்போது நல்லாயிருக்கும். பட் நம்ம ஏன் இதெல்லாம் நம்ம சொல்கிறோன்னா, உங்களுக்கு ஒரு என்லைட்மெண்ட் கிடைக்கணும், அகம் பிரம்மாஸ்மிங்கிற தத்துவத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும், உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவனை நீங்கள் உணர ஆரம்பிக்கணும், அதுக்கெல்லாம் இந்த பயிற்சி ரொம்ப பெரிய உதவியாக இருக்குங்கிறதுனால தான். அதனால் ஸ்பெசிஃபிக்கான ஒரு சக்கரத்தை மட்டும் ஆக்டிவேட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், மித்த சக்கரங்களும் சேர்ந்து பேரலலாக போகும்போது தான் நல்ல பலன் கொடுக்குங்கிறத இந்த இடத்துல அன்பாக பதிவு பண்ணிக்கிறோம் நண்பர்களே. அந்த வகையில் இப்போ நம்ம வந்து பார்த்தா அநாகத சக்கரம் வரைக்கும் பார்த்தோம். இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா விசுத்தி. இந்த விசுத்தி சக்கரமானது எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு சக்கரம்ங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா, நல்ல வார்த்தைகள். அதே மாதிரி இதில் வந்து இது ஏன் சொல்கிறோம்னா, நீங்கள் இந்த விசுத்தி சக்கரம் யார் ஒருத்தருக்கு நல்லா இருக்கோ அவங்களுக்கு நல்ல ஒரு குரல் வளமும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா பேசக்கூடிய அமைப்புகளும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் ரீதியாக பார்த்திங்கன்னா இந்த தைராய்டு ப்ராப்ளம்ஸ் இருக்கிறது மேஜராக இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்கள்ல. அப்போது தைராய்டு ப்ராப்ளம் சம்மந்தமான விஷயங்கள் இருக்கிறவங்க, அதே மாதிரி இந்த ஏரியாஸில் அந்த த்ரோட் சம்மந்தமான பிரச்சனையில் இருக்கவங்க கூடியவங்க, ஈவன் வந்து கண்டினியூஸாக அந்த ப்ராப்ளமில் இருக்கவங்க கூட, மருத்துவர்களால் கைவிடப்பட்ட சில பேர் கூட இந்த பயிற்சிகளை நம்ம சித்த மகாபுருஷர்களும் யோகிகளும் நமக்கு அன்பாக கொடுத்த பயிற்சியை நீங்கள் செஞ்சுட்டே இருக்கும் பொழுது பிரச்சனைகள் தீர்ந்துருதுங்கிறது தான் யதார்த்த உண்மை. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், அந்த என்சைம் சுரப்புகள் சம்மந்தமான விஷயங்கள் தான் இந்த தைராய்டு இஷ்யூஸ் வரும். அப்போ அந்த சக்கரங்களை நீங்கள் ஆக்டிவேட் பண்ண தெரிஞ்சிக்கும் பொழுது என்ன ஆகும்னா, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணும் பொழுது அந்த ஏரியாஸும் கவர் ஆகிடுங்கிறது தான் மெடிக்கல் ரீதியான உண்மையும் கூட. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நம்ம பண்ண மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் நார்மலாக உட்காந்துக்கணும், அதுக்கப்புறம் நீங்கள் மூலாதாரத்துக்குள்ளே பயிற்சி பண்ணணும், அதுக்கப்புறம் சுவாதிஷ்டானத்துக்குள்ளே பயிற்சி பண்ணணும், அதுக்கப்புறமா மணிப்பூரகத்துக்குள்ளே பயிற்சி பண்ணணும், அதுக்கப்புறம் அநாகதாக்குள்ளே பயிற்சி பண்ணணும், அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா விசுத்தி பயிற்சி பண்ணணும். இந்த விசுத்தி பயிற்சி பண்ணும்பொழுது நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் குருமார்கள் என்னென்ன முதிரைகள் சொல்லி கொடுத்தாங்களோ அந்த முதிரைகளை பயன்படுத்திக்கலாம். அந்த முதிரைகளை பயன்படுத்திட்டு உங்களோட ஃபோக்கஸ் வந்து எப்படி இருக்கணும்னா, நல்லா கண்ணை மூடி செய்யுங்க. இந்த பயிற்சிகள் செய்யும் பொழுது தயவு செஞ்சு ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணிடுங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் கண்ணை திறந்து வச்சுன்னு பண்ணக்கூடாது. ஒரு முகமாக கண்ணை மூடிக்கொண்டு நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்க வேண்டியது என்னென்னா, உங்கள் விசுத்தியை மனசுக்குள்ளே நினச்சிட்டு, இறைவனை மனசுக்குள்ளே நினச்சிட்டு, இந்த மாதிரி விசுத்தி வந்து நல்லபடியாக வேலை செய்யணும், இறைவா நீ தான் காப்பாற்றணும், நீ தான் ஜெயிக்க வைக்கணும்னு மனசார நினச்சிட்டு உங்கள் ஃபோக்கஸ், அந்த உங்கள் ஃபோக்கல் பாயிண்ட்டை வந்து டுவர்ட்ஸ் யுவர் விசுத்தி, அது எங்கே இருக்குங்க, இந்த தொண்டை குழி தாங்க விசுத்தி சக்கரம்னு சொல்லப்படுது. இது வந்து எல்லாமே இமேஜினரி லைன் தான், சரியா? இதில் எக்ஸாக்ட் பாயிண்ட்னு சொல்ல முடியாது. இயற்கை ரீதியாக வரும்பொழுது உங்கள் உடலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தொண்டை குழி இருக்கும், இந்த தொண்டை குழிக்கு நேராக தான் இந்த இதை வச்சுக்கலாம் நீங்கள். இதுவும் ஒரு வகையான முதிரை. பட் உங்கள் குருமார்கள் எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அந்த மாதிரி விஷயங்களையும் நீங்கள் வச்சுன்னா அதை ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டு பண்ணும் பொழுது அது என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இப்போ நீங்கள் பேசவே வராமல் இருந்தவங்க, சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் சைடில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பேச்சு மூலமாக தான் ஜெயிக்கணுங்கிறது தான் விதிப்பயனாக இருக்கும். பட் அந்த பேசுகிறதுக்கு கூட தயங்கி தயங்கி பேசுகிறவங்க கூட அந்த பயிற்சியை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே வரும்பொழுது உங்களுக்கு என்ன ஆகும்னா, விசுத்தி நல்லபடியாக வேலை செஞ்சிட்டால் உங்களுக்கு என்ன நடக்கும்னா, நல்ல பெரிய மாற்றங்கள் வரும், உங்கள் பேச்சினால் வெற்றிகள் கிடைக்க ஆரம்பிச்சிருங்கிறது தான் அனுபவபூர்வமான உண்மை அன்பர்களே. அதே மாதிரி இந்த விசுத்தி பயிற்சி செய்யும் பொழுது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடியே நான் சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கே உங்கள் வீட்லேயே சில விஷயங்கள் நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணுங்கன்னா, நல்ல எண்ணெய், இது நான் சொல்கிறது பேசிக்கான விஷயம் சரிங்களா, நல்ல எண்ணெய் எடுத்துக்கிறது, அதோடு சேர்த்து கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் கலந்துக்கிறது. அந்த தேங்காய் எண்ணெய் கலந்துட்டு நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, இந்த இடத்துல, அதாவது காலையில் நேரத்தில் இந்த இடத்துல எடுத்துக்கிறது, இந்த இடத்துல எடுத்துன்னு இந்த மூணு விரலை எடுத்துட்டு லைட்டாக கிளாக் வைஸ்லேயும் ஒரு 27 தடவை பண்ணிக்கிறது, ஆன்டி கிளாக் வைஸில் 27 டைம்ஸ் நீங்கள் பண்ணிவிட்டு அது அப்சர்வ் ஆகிற வரைக்கும் இதை நீங்கள் பண்ணிகிட்டே வர்றது. இதை நீங்கள் பண்ணிவிட்டு இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே வர்றது. அதுக்கப்புறமா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இரவு நேரத்தில் படுக்கும்பொழுது பச்சை கற்பூரம் எடுத்துக்கிறது, அந்த பச்சை கற்பூரத்தை எடுத்து தேங்காய் எண்ணெயில் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு
இந்த இடத்துல லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் படுத்துக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செஞ்சுட்டே வரும்பொழுதும் சில விஷயங்கள் வந்து அந்த ஏரியாவில் வந்து மாற்றங்கள் கிடைக்கும்ன்றது தான் யதார்த்த உண்மை அன்பர்களே. இதே மாதிரி தான் இப்போ இது நீங்கள் பண்ணும்போது இந்த விசுத்தி ரீதியான விஷயங்கள் பண்ணும்பொழுது நீங்கள் விடாமல் நீங்கள் செய்ய வேண்டிய மந்திரம், எனக்கு தெரிஞ்ச மந்திரம் நீங்கள் சொல்ல வேண்டியது என்னென்னா, சிவம் காக்கும் சிவம் வெல்லும்ன்ற விஷயங்கள் நீங்கள் சொல்லிக்கலாம். அதை நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ப்ரீத் இன் பண்ணுவீங்க, ப்ரீத் இன் பண்ணி ஹோல்டு பண்ணுவீங்க, ஹோல்டு பண்ணி மேலே நிறுத்துவீங்க. அந்த ப்ரீத் பண்ணி மேலே நிறுத்திட்டு அப்போ அந்த டயத்தில் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரங்கள், உங்கள் குருமார்கள் சொல்லி கொடுத்த மந்திரங்கள் சொன்னாங்கன்னா அந்த மந்திரங்களை சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஓம் 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 என்ற மந்திரத்தையும் சொல்லலாம். இல்லைனா மனசுக்குள்ளேயே சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சிவம் காக்கும் சிவம் வெல்லும்னு சொல்லலாம். பட் உங்களோட தாட் ப்ராசஸ்ங்கிறது அந்த விசுத்தி சக்கரத்தை நோக்கி இருக்கட்டும். இல்லைனா ஓம் சிவசிவ ஓம் ஓம் சிவசிவ ஓம் ஓம் சிவசிவ ஓம்னு சொல்லலாம். ஓம்காரமே வசி வசி ஓம்காரமே அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த விசுத்தி சக்கரமானப்பட்ட விஷயங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இது வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிருது, அந்த இடத்துல வந்து சுத்தமாயிருதுங்கிறது தான் அனுபவபூர்வமான உண்மை. ஈவன் ஐ டெல் யூ, இது உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் இன்கேஸ் அந்த மாதிரி தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்களா இருக்கீங்க அப்படின்னா முன்னாடி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இதை இந்த பயிற்சிகளை நான் சொன்ன மாதிரி மூலாதாரத்திலேருந்து இந்த ஃபுல்லாக இப்போ நான் மிச்ச சீரீஸில் சொல்லி முடிக்கும் போது அந்த பயிற்சியெல்லாம் செஞ்சு பாருங்கள். குறிப்பாக அந்த விசுத்தி இதை நீங்கள் விடாமல் செய்யும் பொழுது, இப்போ நீங்கள் மூணு வேளை இது பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இதுக்கு பண்ணுறீங்க மூலாதாரத்துக்கு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதே மூணு தடவை தான் சுவாதிஷ்டானத்துக்கு பண்ணணும், அதே மூணு தடவை தான். எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் நல்லா கை வச்சுக்கிறீங்க, ப்ரீத் இன் பண்ணுறீங்க, ப்ரீத் அவுட் பண்ணுறீங்க, உள்ளு இழுக்கிறீங்க, வெளியே விடுறீங்க, இதே மாதிரி மூணு தடவை பண்ணால் அதே மூணு தடவை தான் மேலே பண்ணணும், அதே மூணு தடவை தான் மேலே பண்ணணும். ஒரு சீராக பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் உங்கள் உடம்பு ரீதியாகவே அந்த மெட்டபாலிசமே வந்து மாறுதுங்கிறது தான் அறிவியல் ரீதியான ஆராய்ச்சி ரீதியான ஃபைண்டிங்ஸ் அன்பர்களே. இதே மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற இதையும் நீங்கள் போய் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா முன்னாடி நம்ம பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்களையும் நீங்கள் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இந்த இதை பற்றிலாம் நம்ம சக்கரங்கள் பற்றி பேசின விஷயங்களையும் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு தாந்திரிக ரீதியான பொருள்கள் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாலும் பின்னாடி இருக்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜிங்கிற யூடியூபையும் போய் பார்த்தீங்கன்னாலும் நம்ம தாந்திரிக ரீதியான பொருள்களை பற்றியும் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து இந்த வாராகியம்மன் பூஜை, இந்த ஏழாம் தேதி பூஜை வந்து நம்ம டி நகரில் தான் வச்சு நம்ம பண்ணுறோம். அதை பார்க்கணும்னு கலந்துக்கணும்னு ஆசைப்பட்றவங்களாக இருந்தாலும் சரி, உள்ளே வந்து நான் பூஜை பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னு சொன்னாலும் சரி, நீங்கள் தாராளமாக பின்னாடி இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம் நண்பர்களே. அதனால் நம்ம இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சு நம்ம பண்ணலை இந்த வாட்டி. அதனால் நீங்கள் விருப்பப்படுறவங்க டிசர்விங்காக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம கூப்பிட்டு கேட்போம், எந்த பர்பஸ்க்காக வரீங்கன்னு கேட்போம். இன்கேஸ் நம்ம சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னா நீங்கள் தாராளமாக வரலாம். இல்லை நான் வெறும்னா தான் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கெல்லாம் நம்ம கட்டணம்லாம் எதுவும் வாங்குறது இல்லை நண்பர்களே. தாராளமாக நீங்களும் வந்து அந்த பிரசாதங்களை வாங்கிக்கலாம். அதே மாதிரி இந்த ஐஸ்வர்யேஸ்வரரோட விஷயங்கள் சிவராத்திரியில் இருந்தவங்க தாராளமாக கூடிய சீக்கிரம் உங்களை எல்லாரையும் தொடர்பு கொள்கிறோம் நண்பர்களே. நாளை மற்றும் ஒரு சக்கரத்துடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன். நன்றி, வணக்கம், ஓம் சிவசிவ ஓம்.